ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய். நான் மிளகு அதிகமாக எடுத்தனால காஞ்ச மிளகாய் கம்மியாக எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நாம் வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் லைட்டாக பொன்னீராகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். எல்லாம் ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நாம் வச்சுருக்கிற புளி, கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு பேனில் 4-5 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கருவேப்பிலை இலையோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், சுவையான கருவேப்பிலை தொக்கு தயாராகிருச்சு. இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இதை ஒரு ஏர்லெஸ் கண்டெய்னரில் போட்டு 3 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.